Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, hello viewers. Welcome to your favorite show, Hobby Lobby. ஒரு விஷயம் நம்ம ஜாலியாக பண்ணும்போது அதுவே நம்மளுக்கு ஹாபியாக மாறிடுச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் வார வாரம் நம்ம ஹாபி லாபியில் வர கெஸ்டோட ஹாபீஸும் சரி, அவங்களோட கலெக்ஷன் அண்ட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறதும் ஒரு டிஃப்ரெண்ட் ஹாபியுடைய பர்சன் தான். இவர் பேர் மிஸ்டர் விவேகானந்தன். விவேகானந்தன்னாலே எப்போவுமே நாலேஜபிள் பர்சன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இவர் என்ன கலெக்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ பென் கலெக்டர். இவரோட பென் கலெக்ஷன்ஸ் பற்றியும் அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார், வெல்கம் டு ஹாபி லாபி. இதுவரைக்கும் நம்ம ஹாபி லாபி நிகழ்ச்சியில் வந்து நான் பார்த்தவங்களும் சரி வந்திருந்தவங்களும் சரி எல்லாருமே வந்து 40+ அதாவது 40 ஏஜுக்கு மேலே தான் வந்து நிறைய ஹாபிஸ் கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தாங்க, நிறைய ஹாபிஸ் இருக்கவங்களா இருந்தாங்க. பட் நீங்கள் இப்போ தான் வந்துட்டு நம்ம ஹாபி லாபி நிகழ்ச்சியில் ஒரு யங்ஸ்டரை பார்க்குறேன் நான். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் வந்து பென் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எப்போதிலிருந்து இந்த பென் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டேன். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. ஓ, 5th ஸ்டாண்டர்ட். எஸ் மேம். பெண் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. பெண் எல்லா பெண்ணும் யூஸ் பண்ணணும்னு ஆசை எனக்கு. அப்பா வந்து வாட்ச் கலெக்டர். உங்கள் அப்பா வாட்ச் கலெக்டர். ஓகே. நான் அப்பா அப்பப்போ யூஸ் பண்ணினப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பழைய காலத்தில் பெண் அந்த மாதிரிலாம் ரொம்ப கலெக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக வந்து 5th படிக்கும் போது எல்லாருமே வந்து பென்சில் பிடிச்சி தான் எழுதுறதுக்கு ஆசைப்படுவாங்க, அண்ட் பென்சில் தான் வீட்டில் வாங்கி தருவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் பென் கேட்குறீங்க, நீங்கள் வந்துட்டு பென் அப்போ வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஒரு இதில் வந்துட்டு நம்ம இம்ப்ரெஸ் ஆகி தான் அந்த விஷயம் பண்ணுவோம். இப்போ வந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, பாடுறதா இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்துட்டு அந்த திங்கை எடுத்து நம்ம ஹாபியாக பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ நீங்கள் பென் கலெக்ட் பண்ணுறதுக்கு அது ஏதாவது ஒரு இம்ப்ரெஷன் இருக்கா? பெரிய பெரிய வேபிஸ்லாம் பென் வச்சுருப்பாங்க. நான் அவங்ககிட்ட கேட்பேன், இந்த மாதிரி பென் எனக்கு வேணும், இந்த மாதிரி பண்ணணும், எது பார்க்கறது ரொம்ப ஆசை எனக்கு. சின்ன வயசுலேருந்து எனக்கு கொஞ்சமாக எனக்கு அந்த இம்ப்ரெஷன் பண்ணணும், பென் கலெக்ட் பண்ணணும், நிறைய பண்ணணும், நக்கல் பண்ணணும். ஓகே, அந்த ஆசை அப்படிங்கிறதுனால பென் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, நீங்கள் பென் வச்சு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் பென் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க இல்லையா. ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பென் எடுத்துகிட்டு போகிறது டெய்லி ஒரு பென் கொண்டு போவாங்க, டெய்லி ஒரு ஒரு பென் கொண்டு போவீங்க. டீச்சர்ஸ்லாம் பார்த்து கேட்பாங்க, நான் பென் டெய்லி டெய்லி ஒரு பென் கொண்டு போவோம். டீச்சர்ஸ்லாம் வாங்கி பார்ப்பாங்க அந்த பென், வாங்கி எழுதி பார்ப்பாங்கன்னா பென் இது இல்லை. 5th ஸ்டாண்டர்ட் பையன் வந்துட்டு பென்சில் இல்லாமல் பென் எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் ஸ்கூல்லலாம் அடிப்பாங்க, என்ன நீ 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு பென் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் அவங்களாம் கேட்க மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. வச்சுக்கோ. ஓகே, டீச்சர் சைடு வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோ, பட் பென் வந்துட்டு அடி யூஸ் பண்ணிக்கோ, பென்சிலோட யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா. வாட் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தது உங்கள் பேரண்ட்ஸ் தான் இல்லையா? சில விஷயம் நான் நெட்டில் வந்து செக் பண்ணி பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் அதை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய வந்து நம்ம பேசுவோம் ஒரு விஷயத்தை பற்றி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சினிமா நியூஸ் எடுத்துக்கோங்களேன், அதை பற்றி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேசி தெரிஞ்சுப்போம் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கேதர் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் அந்த பென் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா? கிஃப்ட் பண்ணுவேன், பென் கிஃப்ட் பண்ணுவேன் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். ஓகே, வித்தியாசமான பென்லாம் ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, நீங்கள் வச்சுருக்க வித்தியாசமான பெண்லாம். ஸோ அவங்க பார்த்தது பற்றியும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டாக? பிடெக் ஐடி முடிச்சுட்டு இப்போ பாஸ் அவுட். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் தோராயமாக ஒரு எவ்வளோ பென்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? ஒரு 400 பென்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 400 எல்லாமே வந்து இந்தியன் பென்ஸா இல்ல ஆல் அரௌண்ட் தி வேர்ல்ட்? ஆல் வேர்ல்ட், ஆல் தி வேர்ல்ட். ஓகே, உங்களுக்கு நீங்க சொன்னேனே டக்கு ஞாபகம் வருது, எனக்கு இந்த இந்த நாட்டோட பென் என்கிட்ட இருக்கு, இந்த நாட்டோட பென் என்கிட்ட இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த பென் சொல்வீங்களா? மோன் பிளாங்க் பென். மோன் பிளாங்க்? எஸ் மேம். ஓகே, அது எந்த நாட்டு பென்? மோன் பிளாங்க் பென், ஜெர்மனி. ஜெர்மனி பென்னு மோன் பிளாங்க், வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பென்னு.
ஸோ இது வந்து நீங்கள் வாங்கினீங்களா இல்லை உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்களா? இல்லை நானே வாங்கினேன், அப்பா ஃபைனான்ஸ் பண்ணி நான் வாங்கினேன். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறவங்க, காயின் கலெக்ஷன் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி சேஃபாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு புக் கலெக்ஷன் பார்த்தேன். அவங்க வந்து சொன்னாங்க நான் வந்து புக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன், அப்பப்போ படிப்பேன், ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீங்கள் வந்து இப்போ பென் கலெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, வாங்கினோடனே அந்த பென் வச்சு எழுதுவீங்களா, நிறைய யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவீங்களா? நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒருவேளை அந்த ரீஃபில்லாம் அதெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரீஃபில் மாற்றுவேன். ரீஃபில் மாற்றுவீங்க? இல்லை சார், எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஒரு சில பெனில் வந்துட்டு ரீஃபிலுக்கு தான் வேல்யூ அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ரீஃபிலே வந்து 500-600 அப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதுறதுக்கு மனசு வருமா? என்னென்ன பென் வச்சிருக்கீங்க, எப்பல இருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க, யாரும் உங்களுக்கு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னீங்க இல்லையா? சோ எனக்கு இப்ப என்ன அப்படின்னா, அந்த பென் கலெக்ஷன் எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த பென் கலெக்ஷன் எல்லாம் சொல்லுங்க இல்லையா, நிறைய வந்துட்டு பென் கலெக்ஷன் வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட வந்து 500 பென்ஸ்க்கு மேலே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பென் கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டா நீங்கள் வாங்கின பென் எது சார்? வுட்ல செஞ்ச பென் மேம். ஓ, இந்த பென் பேரு ஸ்வான், மேட் இன் இங்கிலாந்து. இது வந்துட்டு இது பார்க்கறதுக்கு ரீஃபில் பென் மாதிரி இல்ல, இன்க் பென் மேம். நீங்க வாங்கும்போது இதோட காஸ்ட் என்ன? 200 தான். ஓகே, இப்போ இதோட காஸ்ட் என்னவா இருக்கும்? எழுதுவோம் இல்லையா ஸோ வந்து பேப்பர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு டிப் பண்ணி டிப் பண்ணிலாம் எழுத முடியாது, அதனால இந்த பென் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, மயிலிறகோட அடுத்த வருஷனா வந்து இந்த பென் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? இது வந்து லாக், சேஃப்டி லாக்னு சொல்லுவாங்க. ஓகே, மேட் இன் இங்கிலாந்து பென். ஆமா, இதுல எழுதி இருக்கு மேட் இன் இங்கிலாந்து. ஓகே, இது நீங்க தரக்கணும், இப்டி தான் தரக்கணும்ன்றதுக்காக மேல ஒரு ஆரோ வேற போட்டுருக்காங்க. ரைட், சோ இதுக்கு அப்புறம் வந்தது தான் இந்த இங்க் போடுற பென் இல்லையா? சோ அந்த பென் உங்களுட்ட இருக்கா சார்? இருக்கு, பார்க்கர் பென். பார்க்கர் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, எங்க பெரியப்பாவே வந்து பார்க்கர் பென் வந்து நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா வந்து ரொம்ப ரிச்சஸ்ட் பென், இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, பத்திரமா வச்சுக்கணும், எழுதாமலே வச்சிருப்பாங்க. சோ இது எப்ப வாங்கின பார்க்கர் நீங்க? காலேஜ் படிக்கும்போது. காலேஜ் படிக்கிறப்ப வாங்குவீங்க. சோ பார்க்கர்னா இது மேட் இன் இங்கிலாந்து. இங்கிலாந்து? எஸ் மேம். ஓகே, இதோட ஓகே, ரொம்ப ஓல்ட் ஓல்ட் ஓல்ட். இது நீங்க வாங்குறப்போது இதோட விலை என்ன சார் இருக்கும்? 4000 சார். சோ இது பார்த்தாலே தெரியுது சார் ஓல்ட் அப்படினு சொல்லிட்டு. சோ வேற என்ன பென்ஸ் இருக்கு உங்ககிட்ட? மோன் பிளாங்க் பென். மோன் பிளாங்க், நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையே? எஸ் மேம். மேட் இன் ஜெர்மனி. எஸ் மேம். ஓகே, இது வந்து 4-in-1. 4-in-1? எஸ் மேம். மேம் ஃபுல் சில்வர். ஆ, காட்டுங்க. ஆமா, ரெட் கலர், கிரீன் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர். எஸ் மேம். ஓகே, மேலே கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கு, அதை பார்த்து தான் நான் சொன்னேன். நல்லா இருக்கு சார் பென்னு, மவுண்ட் பிளாங்க் போட்டிருக்கு. ஸோ இந்த பென்னு வந்துட்டு 4 colors பென்னா. நான் சின்ன பிள்ளைலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு 4 இது மாதிரி இருக்கும், டிக்கு நீங்கள் அழுத்துனா அடியில் ஒரு இது வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது இந்த பென்னை? ரொட்டேட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கிட்ட இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நல்லா இருக்கு. 4 colors வந்து ஒரே பென்ல அப்பவே வந்து இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே சார், இது எப்போ வந்தது இந்த பென்னு? 40 years இருக்குமா? ஸோ 40 years முன்னாடியே இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? இந்த பென் நீங்க வாங்கும்போது இதோட ரேட் என்ன? 20,000. அப்போ 20,000?
சரி, வேற இன்னும் டிஃபரெண்டா ஏதாவது இருக்கா உங்ககிட்ட இருந்து? நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறேன். இன்னும் டிஃபரெண்டான பென் இருக்கா? இருக்கு, ரொம்ப ஷார்ட் பென் மேம். ஓகே, நம்ம பிரஸ் பண்ணா படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு பசங்க எல்லாம் பெரிய பென்சில் எடுத்துட்டு வருவாங்க. பென்சில் வந்து பெருசா இருக்கும், பென் பார்த்தா குட்டி பென்னா இருக்கும். சோ அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு சார். இந்த பெண் வச்சிருக்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ப்ரிஷியஸான பெண் இதுதான் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது பெண் இருக்கா? இருக்கு மேம், இருக்கு. ஓகே, மவுண்ட் பிளாங்க் தான் மேம். மவுண்ட் பிளாங்க், ஓகே. இது கோல்ட் நிப்பு மேம். வாவ், கோல்ட் நிப்பு. எஸ் மேம், இங்க் பென் இது. ஓகே, இது யார் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணது? அப்பா பிரசன்ட் பண்ணாங்க. பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கோல்டன் நீப்புடைய பெண்ணை நான் இப்போ தான் சார் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பெண்ணு. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, கோல்டன் நீப்லலாம் எழுதுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஹிஸ்ட்ரிஸ்லலாம் நிறைய படிக்கும்போது கோல்டன் நீப்புடைய பெண்ணு, கோல்டன் பெண்ணெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய படிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, இது இது ஓப்பன் பண்ணி இங்கே போடுவாங்களா? டிப் பண்ணி நம்ம இங்கே நம்ம அடுப்போம். ஓ, இது இப்படி ரொட்டேட் பண்ணி டிப் பண்ணி இருப்பாங்களா? ஓகே 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 சார். ஸ்கூல்லலாம் படிக்கும்போது ஹீரோ பென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்போ நான் 35 ருபீஸ் அந்த பென்னு வாங்குறது. அடியில் வந்துட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்கும், மேலே வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்கும். பார்க்கவே ஒரு ரிச் லுக் இருக்கும் சார் அந்த பென்னை பார்க்கறதுக்கு. ஸோ அதை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை. அதை வாங்கிட்டா ஏதோ வாழ்நாள் சாதனை பண்ணிட்ட மாதிரி ஒரு பெருமையாக இருக்கும். நீங்கள் வந்து காட்டினீங்க இல்லையா 20,000 வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக ஒரு பென் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் எக்ஸ்பென்சிவ் பெண்ணா இல்லை இன்னும் எக்ஸ்பென்சிவாக உங்ககிட்ட பெண் இருக்கா? இருக்கு, இருக்கு, இருக்கு. ஏதாவது கொஞ்சம் காட்டுங்க. என்ன பென் சார் இது? இது தெரியல மேம், பால் பாயிண்ட் பென். ஸோ பால் பாயின்னாலே வந்து நல்ல ஸ்மூத்னஸ் இருக்கும், நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இப்போ நீங்க வந்து பென் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த பென் வந்து என் ஃப்ரெண்டோ இல்லை என்னோட ரிலேஷனோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. இந்த பெண்ணை வந்துட்டு நான் வாங்கியே ஆகணும். என்னோட பென் கலெக்ஷன்ல வந்து அதுதான் வந்து என்னோட கோல் அப்படின்ட்டு ஒரு பெண்ணு நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கா அந்த மாதிரி ஏதாவது கோல் இருக்கா? இல்லை மேம், வாங்கணும், டைமண்ட் பென் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. டைமண்ட் பென்? டைமண்ட் பென்னா எப்படி? ஃபுல்லா டைமண்ட் செட் பண்ணிருப்பாங்க. வாவ், ஓகே, வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஓகே, வாங்கணும். ஸோ அந்த டைமண்ட் பென் வந்துட்டு எந்த இதில் இருக்கு அதெல்லாம் தெரியுமா? எந்த வேர்ல்டில் ஃபேமஸ் அந்த பென்னு அந்த மாதிரிலாம் தெரியுமா? யூஎஸ் ஃபேமஸ், யூஎஸ் மேட் இன் யூஎஸ் மேம். நீங்கள் காட்டுற பென்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு இன்னும் பார்க்கணும், இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன். மேக்னெட் பென்னா? புரியல எனக்கு, மேக்னெட் பென்னா எப்படி எழுதும் போது மேக்னெட் போய் ஒட்டி? இல்லை இல்லை மேம், நீங்கள் கேப் மூடும் போது உங்களுக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட் தெரியும். ஓ ஆமாம், கேப்பை கொண்டு வந்து இப்படி மூடும் போது அந்த இடத்துல இழுக்குது மேக்னெட் அப்படியே. ஆ, சூப்பராக இருக்குது சார். இன்னும் டிஃப்ரெண்ட்டான பென் ஏதாவது இருக்கா வேறு பிராண்ட்ஸில்? இது வந்து பைலட்னு, பைலட், பைலட், எஸ். ஆக்சுவலாக இது பார்க்கருக்கு அப்புறம் இன்னொரு பெஸ்ட் பிராண்டுன்னு சொல்லலாம் இல்லையா?
இந்த நிப்பு வந்து உங்களுக்கு கோல்டு மேம். ஓ, இந்த நிப்பும் கோல்டன் நிப்பு தான். ஓகே, எஸ், தெரியுது, பார்த்தாலே அந்த கோல்டன் நிப் தெரியுது. இது வேற ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா சார் இதில்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ, இது வந்து நம்ம இதுக்கேற்ற மாதிரி ரைட்டிங் தமிழ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பெண்ணை பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ குட்டியாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இப்போ தான் சார் சொன்னதுக்கப்புறம் தெரியுது இது வந்துட்டு அட்ஜஸ்டபிள் டைப்பாக, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போ சார் வாங்கினீங்க இது? காலேஜ் படிக்கும்போது. காலேஜ் படிக்கும்போது? டூ இயர்ஸ் பேக். டூ இயர்ஸ் பேக். ஓகே. இன்னும் டிஃப்ரெண்ட்டான பெண் வேறு ஏதாவது இருக்கா? குரோமேட்டிக்னு யூஎஸ்ஏ. குரோமேட்டிக்? எஸ் மேம். இது பென் மேம். இது ஓகே. அது வந்து பென்சில். ஓ, மைக்ரோ டிப் பென்சில்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா? இது பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ரப்பர் இருக்கும். ஓகே. ஐ, நல்லா இருக்கே. இது நம்ம ரொட்டேட் பண்ண அந்த பென்சில் டிப் வெல்ல வந்துட்டே இருக்கும் இல்லையா? வேற ஏதாவது பென் இருக்கா சார்? டிஸ்னி மிக்கி மவுஸ் பென். ஐ, ஸ்கூல்ல படிக்கும் போது பிள்ளைங்கலாம் வந்துட்டு ஜீபும்பா பென்சில்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஜீபும்பா பென்சில், ஜீபும்பா பென், அந்த மாதிரி. இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. மிக்கி மவுஸ் பென் இல்லையா? எங்க சார் வாங்கினீங்க அந்த பென்னு? அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட தான் கேட்டு வாங்குவாங்க. கேட்டு வாங்கிப்பீங்க கொடுங்க அப்படி சொல்லி. ஸோ சூப்பராக இருக்கு. அப்பா வாட்ச் கலெக்டர். நிறைய பேர் எல்லாருமே பென் கலெக்ட் பண்ணுவாங்க, வாட்ச் கலெக்டர் எல்லாருமே. அவங்க கிட்ட இருந்து நான் அப்பப்போ வாங்கி பண்ணுவோம். நீங்க கலெக்ட் பண்ணிக்கிறது, அவங்க கிட்ட இருந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கிறது. ஓகே, சூப்பராக இருக்கு. நான் வந்து அந்த மேக்னெட்டிக் பென்னை கேட்டிருந்தேன். அந்த கொஷினை வந்து இது கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்களாம் எடுத்துகிட்டு போயிடுவான். இதுதான் பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைங்களாம் ஆசைப்படும் இல்லையா? இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சார். இது வாங்கி நீங்கள் எவ்வளோ நாள் ஆகுறது? டுவெல்த் படிக்கும்போது வாங்கினது. டுவெல்த் படிக்கும்போது? அதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்படியே சேஃபாக வச்சுருக்கீங்க இல்லையா? சூப்பர். இனிமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கலெக்ஷன் வச்சுருக்கீங்களா சார்? இருக்கும். இது வந்து ஷெஃபியர். ஷெஃபியர்? ஷெஃபியர், எஸ் மேம். ஓகே. இது வந்து லேடிஸ் பென் சொல்லுவாங்க, லேடிஸ்க்காக போட்டேன். ஏன் சார் அப்படி லேடிஸ் பென்னு? உங்களுக்காக இது பண்ணது, டிசைன் பண்ணது. டிசைன் பண்ண பென். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போதான் பார்க்கறேன் லேடிஸ்க்குன்னு ஒரு பென் இருக்காருதுன்னு. இது வரைக்கும் எனக்கு தெரியல. சூப்பராக இருக்கு சார், நல்லா இருக்கு. உங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு நீங்க நிறைய பேசலனாலும் உங்க கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேசுது சார். ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பென் வச்சிருக்கீங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல உள்ள பென்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா இப்ப வந்து நீங்க யூஎஸ்ல உள்ள பென், ஜெர்மனு, ஹாலாந்து, இந்த மாதிரி இத்தனை கண்ட்ரீஸ்ல உள்ள பென்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு சோர்ஸ் வந்து எங்க இருந்து கிடைக்குது? பர்மா பஜார்ல இருந்து வாங்குவோம். பர்மா பஜார்ல இருந்து வாங்குவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல இருக்காங்க, ஷாப்ல இருந்து ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் சொல்லி வச்சிருவேன் அந்த மாதிரி எனக்கு பெண்ணு மொழி வந்துருக்கு. அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நான் போய் வாங்கிப்பாங்க. ஓகே, நீங்கள் சொல்லி வச்சுட்டு அவங்க வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சங்கம் வெளியூர் போவாங்க, அப்போ நான் சொல்லி வைப்போம், வாங்கிட்டு வருவாங்க, கிஃப்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கிட்டு வருவாங்க, உங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் வருது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பென் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க இல்லையா? ஓகே, நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோ இல்லை ஒரு காயின்ஸோ, காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து தொடச்சி அப்படியே வச்சிட்டோம்னா அது ஒன்றுமே ஆகாது இல்லையா? பட்டு நீங்கள் பென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று வந்துட்டு மரப்பெண்ணாக இருக்குது, ஒன்று வந்து சில்வரில் இருக்குது, ஒன்று வந்து ஆர்டினரி ஸ்டீலில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் சீக்கிரமாக அந்த துருப்பிடிச்சு போகிற ஐட்டம்ஸ் இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி இதை ப்ரிசர்வ் பண்ணுறீங்க? அப்பப்போ எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு வைக்கணும். இங்க்லாம் ட்ரை ஆகிடும் உங்களுக்கு சில பென்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம அப்போ எடுத்து க்ளீன் பண்ணி புது நியூ இங்க் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ யூஸே நம்ம பண்ணலனாலும் அப்பப்போ இங்க் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நான் பார்த்த ஹாபிலேயே இதுதான் வந்து டிஃப்ரெண்டான ஹாபின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நிறைய பென்ஸ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒன்று ரெண்டு மூணு பிராண்ட்ஸ் தெரியும் எனக்கு. ஸோ வேர்ல்டு லெவலில் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன், இப்போ தான் கேள்விப்படுறேன். அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே வியூவர்ஸ், இந்த வாரம் மிஸ்டர் விவேகானந்தன் அவங்களோட பென் கலெக்ஷனும் அண்ட் அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹாபி கலெக்ஷன் இருக்கா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், 4906777 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லையா program@peppersTV.com இந்த மெயில் ஐடிக்கு போயிட்டு உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் மெயில் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான ஹாபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்றேன். Until then, this is Hema signing off.